இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் முன்னாள் அரசுப்படை வீரர்கள் உட்பட 13 பேர் தலிபான்களால் சுட்டுக் கொலை. ஓடுதளத்தை விட்டு விலகி புத்தரையில் சிக்கிய விமானம். தைவான் வானிலைக்குள் அத்துமறி நுழைந்த சீன போர் விமானங்கள். 6 மணி நேர பேஸ்புக் முடக்கம், 6 பில்லியன் டாலர்களை இழந்த மார்க் ஜூகன்பர்க். ஆப்கானிஸ்தானில் ISIS பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்ற தலிபான்கள். ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ரிச்சர் அளவில் 5 பதிவு. பண்டோரா பேப்பர் அறிக்கை, பாகிஸ்தானியர்கள் மீது விசாரணை. போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளை இடித்து தள்ளியபடி செல்லும் கார்கள், உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பு. மருத்துவம் சார்பாக அமெரிக்க விஞ்ஞானிகள் இருவருக்கு நோபல் பரிசு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வரும் சூழலில் கடந்த August 15 ஆட்சியை கைப்பற்றிய தலிபான்கள் முந்தைய ஆட்சியில் தங்களுக்கு எதிராக செயற்பட்டவர்களை குறிவைத்து தாக்குதல்களை அரங்கேற்றி வருகிறார்கள். மேலும் தங்களுக்கு எதிராக செயற்பட்டு வரும் ஆயுதமேந்திய குழுக்களையும் தலிபான்கள் அழித்து வருகிறார்கள். இந்நிலையில் அந்த நாட்டில் உள்ள ஹைதர் மாவட்டத்துக்குள் கடந்த 30 நுழைந்த தலிபான்கள் முந்தைய ஆட்சியில் அரசு படையில் பணியாற்றிய ராணுவ வீரர்கள் 11 பேர் உட்பட 13 பேரை கொலை செய்துள்ளார்கள். இதில் 17 சிறுமியும் அடக்கம் என அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேபாள நாட்டின் தலைநகர் காத்மண்டு விமான நிலையத்திலிருந்து நேபாள்கஞ்ச் பகுதிக்கு இன்று காலை ஏர்லைன்ஸ் என்ற விமானிகள் பயணம் புறப்படுவதாக இருந்தது. பயணிகளை ஏற்றிக் கொண்டு புறப்படுவதற்காக ஓடுதளத்திற்கு விமானம் வந்தபோது எதிர்பாராத விதமாக ஓடுதளத்தை விட்டு விலகி புல்தரையில் சிக்கிக் கொண்டது. விமானத்தின் இடது பக்க டயர் ஓடுதளத்தை விட்டு விலகி அருகிலிருந்த புல்தரையில் சிக்கிக் கொண்டதுடன் இந்த சம்பவத்தால் விமானத்தில் இருந்த பயணிகள் சற்று பதற்றமடைந்தார்கள். உடனடியாக அங்கு விரைந்த விமான நிலைய ஊழியர்கள் பயணிகளை விமானத்திலிருந்து பத்திரமாக மீட்டதுடன் இந்த சம்பவத்தில் பயணிகள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இதைத் தொடர்ந்து புல்தரையில் சிக்கிய விமானம் மீட்பு வாகனங்கள் மூலம் மீட்கப்பட்டதுடன் அதன் பின்னர் விமானம் மீண்டும் நேபாள்கஞ்ச் நகருக்கு புறப்பட்டு சென்றமை தெரிவிக்கத்தக்கது. 1949 சீனாவும் தைவானும் பிரிந்தன. ஆனால் தைவான் தன் நாட்டின் ஒரு பகுதி சீனா என தொடர்ந்து கூறி வரும் சூழலில் அது மட்டுமின்றி அவசியம் ஏற்பட்டால் தைவானை கைப்பற்ற படைபலத்தை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் என சீனாவும் மிரட்டி வருகிறது. மேலும் தைவானின் வானெல்லைக்குள் அவ்வப்போது சீன போர் விமானங்கள் அத்துமறி நுழைந்து மிரட்டல் விடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளது. இந்நிலையில் சீனாவின் போர் விமானங்கள் நேற்று தைவான் வானெல்லைக்குள் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டதுடன் 38J16 போர் விமானங்கள், 12H6 குண்டுகளை வீசும் விமானங்கள் உட்பட மொத்தம் 56 சீன விமானங்கள் தங்கள் நாட்டின் வானிலைக்குள் நுழைந்ததாக தைவான் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து சீன போர் விமானங்களை இடைமறிக்கும் வகையில் தைவான் போர் விமானங்கள் செயல்பட்டது. மேலும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாகவும் தைவான் அரசு தெரிவித்துள்ளது மட்டுமன்றி சீனாவின் தேசிய தினமான கடந்த 1 முதல் இதுவரை 148 விமானப்படை விமானங்கள் தைவான் வான் எல்லைக்குள் அத்துமறி நுழைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இளைய தலைமுறையை மட்டுமன்றி அனைத்து தரப்பினரின் அன்றாட பொழுதுபோக்கு மட்டுமன்றி பயன்பாட்டு சாதனமாகவும் சமூக வலைதளங்கள் மாறிவிட்டது. ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் என பல்வேறு சமூக வலைதளங்கள் மக்களின் வாழ்க்கையில் இரண்டர கலந்து போய்விட்டது. 6 விரலாக மாறிப்போன ஸ்மார்ட்போன் உதவியுடன் தங்கள் சுகதுக்கங்களை பகிரவும் அன்றாட உலக நடப்புகளை அறிந்து கொள்ளவும் என பல தேவைகளுக்கு இந்த சமூக ஊடகங்கள் மக்களுக்கு கை கொடுத்து வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலையில் இந்தியா உட்பட பல நாடுகளில் திடீரென சமூக வலைதளங்கள் முடங்கின. குறிப்பாக ஃபேஸ்புக் மற்றும் அந்நிறுவனத்துக்கு சொந்தமான வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களை பயனாளர்களால் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இது உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தடங்கள் ஏற்பட்டதாக ஃபேஸ்புக் நிறுவனம் தெரிவித்தது. 6 மணி நேர முடக்கத்துக்கு பின்னர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட தளங்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்தன. ஃபேஸ்புக் நிறுவனத்தின் 6 மணி நேர முடக்கத்தால் அதன் நிறுவனரான மார்க் ஜுகன்பர்க் தன்னுடைய சொத்து மதிப்பில் 6 பில்லியன் டாலரை இழந்துள்ளதாகவும் உலக பணக்காரர் பட்டியலில் பில்கேட்ஸுக்கு அடுத்தடத்தில் அதாவது 5 இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. பாகிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள ஒரு மசூதியில் நேற்று முன்தினம் மாலை தலிபான் செய்தியாளர் ஹிபிஜுல்லா முகாஜித்தின் தாயாரின் நினைவேந்தல் கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது மசூதி நுழைவாயிலில் பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்தது. இதில் 12 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்ததுடன் மேலும் 30 மேற்பட்டோர் படுகாயமடைந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. எனினும் கடந்த சில வாரங்களாக தலிபான்களை குறிவைத்து ISIS பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி வருவதால் இந்த தாக்குதலையும் அவர்களை நடத்தியிருப்பார்கள் என நம்பப்படுகிறது.
கூறியிருக்கிறது. இதனால் மசூதி குண்டுவெடிப்பு நடந்த சில மணி நேரத்துக்கு பின்னர் ஐஎஸ் பயங்கரவாதிகளின் சொர்க்கபுரியாக விளங்கும் காபூலின் மேற்குப்புற பகுதிக்குள் தலிபான்கள் அதிரடியாக நுழைந்து தாக்குதல் நடத்தினார்கள். கண்களில் பட்ட ஐஎஸ் பயங்கரவாதிகள் அனைவரையும் அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தியுள்ளதுடன் இதைத் தொடர்ந்து இரு தரப்புக்கும் இடையில் கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்ததாகவும் இதில் பலர் உயிரிழந்ததாகவும் உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளார்கள். இதனிடையே மசூதி குண்டுவெடிப்புக்கு பழி தீர்க்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஐஎஸ் பயங்கரவாதிகள் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தலிபான்கள் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் எத்தனை பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் என்பதை அவர்கள் இதுவரை குறிப்பிடவில்லை என்பதும் தெரிவிக்கத்தக்கது. ஆப்கானிஸ்தானினுடைய பைசாபாத் அருகே லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது ரிச்சர் அளவுகோலில் 5 பதிவானது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் உள்ள பைசாபாத் நகருக்கு 106 கிலோமீட்டர் தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிச்சர் அளவுகோலில் 5 பதிவாகியுள்ளதுடன் இந்திய நேரப்படி இன்று காலை 5:50 இந்நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த செப்டம்பர் 3 பைசாபாத் அருகே லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலநடுக்கத்தால் பாதிப்புகள் குறித்து விதமான தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் அறிவிக்கத்தக்கது. பண்டோரா பேப்பர் புலனாய்வு அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பாகிஸ்தானியர்கள் அனைவர் சார்பாகவும் விசாரணை நடத்த உத்தரவிடப்படும் என அந்த நாட்டு பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனை சேர்ந்த சர்வதேச புலனாய்வு பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு பண்டோரா பேப்பர் என்ற பெயரில் புலனாய்வு அறிக்கையை கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டது. அதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், திரை நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வெளிநாடுகளில் பல்வேறு நிறுவனங்களில் சட்டவிரோதமாக முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த பட்டியலில் பாகிஸ்தான் நிதியமைச்சர் சௌகத் தரி, நீர்வளத்துறை அமைச்சரான முனிஸ் இலாகி, பாராளுமன்ற உறுப்பினர் பைசல் வாட்பா உள்ளிட்ட பலர் இடம்பெற்றுள்ளார்கள். மேலும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், தொழிலதிபர்கள், ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் என பல லட்சம் டாலர்களை வெளிநாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் அறக்கட்டளைகளில் முதலீடு செய்துள்ளதாக அந்த புலனாய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது. இவை சார்பாக பிரதமர் இம்ரான்கான் ஞாயிற்றுக்கிழமை இரவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரி ஏய்ப்பு மற்றும் ஊழல் மூலம் சேர்க்கப்பட்ட நிதியை வெளிநாடுகளில் முதலீடு செய்துள்ளமை அமலப்படுத்தி பண்டோரா பேப்பர் அறிக்கையை வரவேற்கின்றேன். அதில் இடம்பெற்றுள்ள பாகிஸ்தானை சேர்ந்த அனைவர் சார்பாகவும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அதில் தவறு நடந்தது கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பருவநிலை மாற்ற பிரச்சினையைப் போல் இந்த மோசடி முதலீட்டு அநீதியை சர்வதேச நாடுகள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என இம்ரான்கான் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் மீது கார்கள் மோதி சென்ற சதிச்சு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்தியாவின் உத்தரப்பிரதேசம் லங்கிம்பூர் மாநில துணை முதல்வரை வரவேற்க சென்ற கார்களே இவ்வாறு விவசாயிகள் மீது மோதி தள்ளிக்கொண்டு சென்றுள்ளதாக காணொலியொன்று இந்திய ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. இந்திய மத்திய உள்துறை இணையமைச்சரான அஜய்குமார் மிஸ்ராவின் சொந்த ஊர் உத்தரப்பிரதேச மாநிலமான லங்கிம்பூர் கேரிக்கு அருகேயுள்ள திக்னியாகமாகும். அங்கு நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி ஒன்றுக்கு இவர் சென்ற வேளையிலே இவ்வாறான சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தில் லங்கிம்பூர் கார் மோதி 4 விவசாயிகளும், தொடர்ந்து நடைபெற்ற வன்முறை மோதலில் 4 பேரும் என மொத்தம் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் சார்பாக மத்திய அமைச்சரான அஜய் மிஸ்ராவின் மகனான ஆஷிஷ் மிஸ்ரா உட்பட 14 பேர் மீது காவல்துறை வழக்கு செய்துள்ளார்கள். அஜய் மிஸ்ரா மகன் அஷில் மிஸ்ரா மகன் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. மனிதர்கள் வெப்பநிலையையும் தொடுதலையும் உணர்ந்து கொள்வதற்கான உணர்வினை கண்டறிந்ததற்காக அமெரிக்காவைச் சேர்ந்த இரு விஞ்ஞானிகளுக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் வெப்பநிலையையும் தொடுதலையும் உணர்ந்து கொள்வதற்கான உணர்வுகளை கண்டறிந்ததற்காக அமெரிக்காவைச் சேர்ந்த இரு விஞ்ஞானிகளுக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை சார்பான அறிவிப்பை திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள நோபல் குழுவினுடைய பொதுச் செயலர் தாமஸ் பெல்மென் கூறியுள்ளார். கண்களில் பார்க்கும் செயற்பாடு, காதுகளின் கேட்கும் திறன், தோலின் உணரும் செயற்பாடு ஆகியவை சார்பான சொமட்டோ சென்சேஷன் என்ற பிரிவில் டேவிட் ஜூலியஸும் ஆர்டன் படாபூடியனும் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வுகள் இயற்கையின் ரகசியத்தை அறிய உதவின. மனிதர்கள் உயிர் வாழ உணர்வுகள் மிக அவசியமானவை. எனவே அவர்களின் கண்டுபிடிப்பானது முக்கியத்துவமானதும் உயர்வானதுமாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளமூடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.